தௌசண்ட் ருபீஸ்ல ஆன்லைன்ல அதிகமா சேல் ஆயிட்டு இருக்கேன். மூணு டிடபிள்யூஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். பீட்டனோட பாஸ்பர் சென்கோ, ட்ரூக்கோட பிடிஜி X1, விங்ஸ் ஃபேண்டம் 250. இந்த மூணு டிடபிள்யூஸுமே இப்ப ஆன்லைன்ல 1000 ருபீஸ்க்குல நல்லா சேல் ஆயிட்டு இருக்க ஒரு ப்ராடக்ட் தான். நிறைய பேர் உங்களுக்கு இந்த டிடபிள்யூஸ் தான் 1000 குள்ள சஜஸ்ட் பண்ணிருப்பாங்க. இந்த டிடபிள்யூஸ்ல எந்த டிடபிள்யூ பெஸ்டா இருக்கு, எந்த டிடபிள்யூ ஒஸ்டா இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த மூணு டிடபிள்யூஸோட பில்ட் குவாலிட்டி பத்தி பார்க்கலாம். பீட்டனை பொறுத்த வரைக்குமே பில்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. உள்ளது இருக்க இயர்பட்ஸுமே பில்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்தது. கேஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் 1000 ருபீஸ்ல பீட்டனோட பில்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்தது. டிசைனும் ஓரளவுக்கு நல்ல டீசெண்டா இருந்தது. டிசைனுமே எனக்கு பிடிச்சிருந்தது. ரெண்டாவது ட்ரூக்க பாத்தீங்கன்னா, ட்ரூக்ல வந்து பில்ட் குவாலிட்டி, கேஸோட பில்ட் குவாலிட்டி ரொம்பவே சூப்பரா இருந்தது. அதோட டிசைனுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. RGB லைட் எல்லாம் இருக்க மாதிரி கூட டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் பிடிச்சிருந்தது. ஆனா உள்ள இருக்க இந்த TWS-ஓட பில்ட் குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்ல. இது 1000 ருபீஸ்க்கு நிச்சயமா ஒர்த்னு சொல்ல முடியாது. ஒரு 500 TWS-ல எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குமோ அந்த அளவுக்கு குவாலிட்டி தான் இந்த TWS-ல இருந்தது. உள்ள இருக்க இயர்பட்ஸ் மட்டும். ஆனா வெளியில இருக்க கேஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. கேஸோட பில்ட் குவாலிட்டி நல்லா இருந்தது. அடுத்து விங்ஸ்ல இருந்து ஃபேண்டம் 250. இந்த டிடபிள்யூஸ் பாத்தீங்கன்னா இதோட பில்ட் குவாலிட்டியுமே ரொம்ப கேவலமா தான் இருந்தது. இந்த இயர்பட்ஸோட குவாலிட்டியா இருந்தாலும் சரி, கேஸோட பில்ட் குவாலிட்டியா இருந்தாலும் சரி, அது ரொம்ப நல்லாவே இல்ல. இதோட டிசைனே எனக்கு அவ்வளவா பிடிக்கல. அது மட்டும் இல்லாம இதோட பில்ட் குவாலிட்டியுமே ரொம்ப மோசமா தான் இருந்தது. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இந்த மூணு டிடபிள்யூஸ்லயுமே டைப் சி போர்ட் தான் கொடுத்திருந்தாங்க. அதுல எந்த ஒரு ஃபால்ட்டுமே கிடையாது. இந்த ட்ரூக் விங்ஸ்ல மட்டுமே இந்த RGB லைட்ஸ் கொடுத்திருந்தாங்க. ஏன்னா இதை கேமிங் டிடபிள்யூஸ்னு சொல்லிக்கிறாங்க. நிஜமாலுமே கேமிங் டிடபிள்யூஸா என்ன அப்படிங்கறதே நம்ம பார்க்கலாம். ஆனா இந்த ரெண்டுக்கு மட்டும் RGB லைட் கொடுத்துருக்காங்க. RGB லைட்டும் நல்லா தான் இருந்தது. பாக்குறதுக்கு நல்லா தான் இருந்தது. கொஞ்சம் நல்லா அட்டென்ஷன் சீக்கிங்கா இருந்தது. எனக்கு இது ரெண்டுலேருந்து ஒரு RGB லைட்டிங் வந்து பிடிச்சிருந்தது. இது பீட்டன் வந்து சிம்பிள் அண்ட் நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. இது நல்லா கை கடக்கமா, இதோட டிசைன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்ல முடியும். இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது அடுத்து இது எப்படி கனெக்டிவிட்டி இல்லைனா இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம். கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் பீட்டன்ல எந்த ஃபால்ட்டுமே நான் ஃபேஸ் பண்ணவே இல்லை. நல்லா ஸ்மூத்தாவே கனெக்ட் ஆனிச்சு. டிஸ்கனெக்ட் ஆகுறதும் அப்படிதான். அந்த டச் கண்ட்ரோல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லாவே ஒர்க் ஆனிச்சு. ட்ரூக்லேயுமே அப்படிதான். எந்த கனெக்ஷன் இஷ்யூ ஃபேஸ் பண்ணல. நல்லாவே கனெக்ஷன் ஆனிச்சு. டச் கண்ட்ரோலுமே நல்லா ஒர்க் ஆனிச்சு. விங்ஸ் ஃபேண்டம்ல கனெக்ட் ஆகுறதுல நிறைய இஷ்யூ ஃபேஸ் பண்ணேன். ஏன்னா இது கனெக்ஷன் இஷ்யூ வந்து எனக்கு ரொம்பவே இருந்தது. நான் வாங்கின மாடல்ல தான் அப்படி இருந்ததா அப்படிங்கறது எனக்கு தெரியல. நீங்க யாராச்சும் இந்த விங்ஸ் ஃபேண்டம் 250 யூஸ் பண்ணீங்கன்னா இதோட கனெக்டிவிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா ஒரு இயர்பட்ஸ் கனெக்ட் ஆகுது, இன்னொரு இயர்பட்ஸ் கனெக்ட் ஆக மாட்டேது. சில டைம் ரெண்டும் கனெக்ட் ஆகி ஒர்க் ஆகிட்டு இருக்கும்போது ஒன்னு டக்குன்னு கனெக்ஷன் லாஸ்ட் ஆயிருது. இந்த மாதிரி நிறைய இஷ்யூ இந்த விங்ஸ் ஃபேண்டம் 250 நான் ஃபேஸ் பண்ணேன். உங்களுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அதனால கனெக்ஷன் இஷ்யூ பொறுத்த வரைக்கும் ட்ரூக் அண்ட் பீட்டன் வந்து ரொம்ப நல்லா தான் பண்ணுச்சுன்னு சொல்ல முடியும். கனெக்ஷன் இஷ்யூல எந்த ப்ராப்ளமும் நான் ஃபேஸ் பண்ணவே இல்லை. அடுத்து சவுண்ட் குவாலிட்டி போலாம். சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த பீட்டனோட பாஸ்போர்ட் என்கோர் வந்து சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நல்ல பேஸ் நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாம மிக்ஸ்ல இருந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஹை வால்யூம் போகும்போது கூட எனக்கு அந்த அளவுக்கு இறையற மாதிரி ஃபீல் இல்ல, கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற மாதிரி ஃபீல் இல்ல. ஒரு 90 எல்லாம் தொட்டுட்டீங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் இரிட்டேஷனா தான் இருக்குது. 1000 ருபீஸ்க்கு இது ஓகேன்னு சொல்ல முடியும். 1000 ருபீஸ்க்கு இதோட சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருந்தது. ஓரளவுக்கு ஒத்துன்னு சொல்ல முடியும். சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த குறையும் என்னால சொல்ல முடியல. அது ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. அடுத்தது ட்ரூக் பாத்தீங்கன்னா இதோட சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே மோசமா இருந்தது. அதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசனா எனக்கு தெரிஞ்சது வந்து நியர் டிசைன் கிடையாது. இதனால உங்களுக்கு காதலையும் நல்லா ஃபிட் ஆகிற மாதிரியும் ஃபீல் இல்ல. அது மட்டும் இல்லாம காதல மாட்டிட்டு நீங்க சாங் கேட்கும் போதெல்லாம் எங்கேயோ வெளியில இருந்து கேட்கற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. நீங்க TWS-ல கேக்குறீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலே இல்ல. இதோட பேஸுமே ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியல, ரொம்ப ஆவரேஜா இருந்தது. இந்த TWS-ஐ பொறுத்த வரைக்கும் ட்ரூக்கை பொறுத்த வரைக்கும் சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப மோசமா தான் இருக்குது. அதனால சவுண்ட் குவாலிட்டிக்கு நிச்சயமா அந்த ட்ரூக்கை நான் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். இந்த விங்ஸ் ஃபேண்டம் இந்த TWS-லயும் சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப மோசமா தான் இருந்தது. ஆனா நிறைய பேர் இந்த TWS-ஐ நான் சஜஸ்ட் பண்ணி பாத்துருக்கேன். ஆனா இந்த TWS-ஐ நான் வாங்கி யூஸ் பண்ணும்போது ரொம்ப மோசமா இருந்தது. சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இல்லை. இதுல இன்னிய டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இதோட பில்ட் குவாலிட்டி ரொம்ப மோசமா தான் இருந்தது. இது காதலே அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா ஃபிட் ஆகல. இது ரொம்ப பெருசா இருந்தது. இதோட இயர்பட்ஸ் எல்லாமே ரொம்ப பெருசா இருந்தது. அது காதலையும் ஒழுங்கா ஃபிட் ஆகல. அது சவுண்ட் குவாலிட்டியும் அந்த அளவுக்கு நல்லா இல்ல. சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த விங்ஸ் ஃபேண்டம் 250 நல்லாவே இல்ல. ட்ரூக்குமே ரொம்ப மோசமா தான் இருந்தது. சவுண்ட் குவாலிட்டி எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனா அந்த பீட்டனோட சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே சூப்பரா இருந்தது. 1000 ருபீஸ்க்கு இது போதும், இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. அதனால 1000 ருபீஸை பொறுத்த வரைக்கும் இந்த பீட்டனோட TWS நீங்க சவுண்ட் குவாலிட்டிக்காக பர்ச்சேஸ் பண்றது உங்களுக்கு பெஸ்டான ஒரு ஆப்ஷனா இருக்கும். ஃபிட்டிங்கை பொறுத்த வரைக்குமே பீட்டன் ஃபிட்டிங் தான் ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரூக்கோட ஃபிட்டிங் நல்லாவே இல்லை. நீங்க ரன்னிங் போனாலும் எங்க போனாலும் கீழே விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி தான் தோண்டிட்டு இருந்தது ட்ரூக்கு. இந்த விங்ஸ் ஃபேண்டம் 250-ஓட ஃபிட்டிங்குமே ரொம்ப நல்லா இல்லை, ரொம்ப மோசமா தான் இருந்தது. ஃபிட்டிங்கை பொறுத்த வரைக்குமே எனக்கு பீட்டன் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. கால் குவாலிட்டியை பொறுத்து பார்த்தீங்கன்னா பீட்டன் வந்து ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். கால் குவாலிட்டி ஓரளவுக்கு ஓகேவா இருந்தது. ஆனால் ட்ரூக்கை பொறுத்த வரைக்குமே கால் குவாலிட்டி அந்த அளவுக்கு தான் இருந்தது. இதுவும் கால் குவாலிட்டி ரொம்ப சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை. இந்த விங்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருந்தது. மூணுமே கால் குவாலிட்டியில சேமா தான் பர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஒன்று சூப்பர், ஒன்று நல்லா இல்லை அப்படிலாம் சொல்ல முடியல. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணிச்சு. மூணுமே ஓகே, கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஓகே அப்படின்னு சொல்ல முடியும். மூணுமே சேம் கால் குவாலிட்டி தான் உங்களுக்கு கிடைக்குது. அடுத்தது இந்த மூணோட பேட்டரி லைஃப் பற்றி பார்க்கலாம். பேட்டரி லைஃப்மே மூணுமே சேமாக தான் எனக்கு கிடைச்சது. மூணுமே ஒன் டே வரைக்கும் தாராளமாக உங்களுக்கு பேட்டரி கிடைக்குது. 1000 ருபீஸ்க்கு இது ஓகேன்னு தான் சொல்ல முடியும். அது மாதிரி சார்ஜ்
சார்ஜிங்குமே அந்த மாதிரி தான் ஆகுது. அதனால சார்ஜிங் அந்த பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் மூணுமே சேம் தான். எதுவும் இது கம்மியாக கிடைக்குது, இது கூட கிடைக்குது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. மூணுமே ஒன் டே வரைக்கும் தாராளமாக கிடைக்குது. இப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்னன்னா, இந்த விங்ஸ் பேண்டம் 50யும் இந்த ட்ரூக்கோட பிடிஜி எக்ஸோனும் நிறைய பேர் 100,000 ஒரு பெஸ்டான டிடபிள்யூஸ் அப்படி மாதிரி சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் இந்த ரெண்டு டிடபிள்யூஸுமே சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இல்லை, கால் குவாலிட்டி ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்தது, பில்டு குவாலிட்டியுமே ரொம்ப ஆவரேஜாக இருந்தது. 1000 ருபீஸ்க்கு இந்த ரெண்டு டிடபிள்யூஸும் நிச்சயமாக ஒர்த்தே கிடையாது. இந்த ட்ரூக்கில் வந்து இந்த ஆர்ஜிபி லைட்ஸ் மட்டும்தான் இருக்குது, மற்றபடி இது சத்தியமாக ஒர்த்தே கிடையாது. இந்த டிடபிள்யூஸை பர்ச்சேஸே பண்ணாதீங்க, நான் யாருக்குமே நிச்சயம் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். விங்ஸ் 250 கூட கொஞ்சம் கனெக்ஷன் இஷ்யூ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன், அதனால் இதுவும் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. மொத்தமாக இந்த 1000 ருபீஸ்க்கில் எந்த டிடபிள்யூ பெஸ்ட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பீட்டானோட பாஸ்பர் சென்கோ இந்த டிடபிள்யூஸ் வந்து ரொம்பவே பெட்டராக இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது, கால் குவாலிட்டி ஓகேவாக இருக்குது, பில்டு குவாலிட்டி நல்லா இருக்குது, அது மாதிரி பேட்டரி லைஃப்மே நல்லா இருக்குது. நீங்கள் 1000 ருபீஸ்க்குள்ள இது மூணையும் கம்பேர் பண்ணும்போது இந்த டிடபிள்யூஸ் எனக்கு கொஞ்சம் வேல்யூ ஃபார் மணி மாதிரி தெரிஞ்சுது. அதனால் 1000 ருபீஸ்க்கு ஒரு டிடபிள்யூஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பீட்டானோட பாஸ்பர் சென்கோ இந்த டிடபிள்யூ பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இது ஓரளவுக்கு நல்லா இருக்குது, வேல்யூ ஃபார் மணி டிடபிள்யூஸ் அப்படிங்கிற மாதிரி தாராளமாக சொல்லலாம். நீங்கள் இந்த மூணு டிடபிள்யூஸில் எந்த டிடபிள்யூஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த டிடபிள்யூஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இது நிறைய பேர் 1000 ருபீஸில் பெஸ்ட்டான டிடபிள்யூஸ் எது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படிங்கிற நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கம்பேரிசன் வீடியோ தேவைப்படுது கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் ஃபைட் ஆக்ஸ் எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.